ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகதம் ஆதாரம் சர்ப்ப வித்யானாம் ஹயக்ரீவம் உபஸ்மே யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் ஜெய் குருராயா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிளானட் வந்து சுக்கரன், வீனஸ் இன் அஸ்ட்ராலஜி. ரொம்ப முக்கியமான பிளானட்டை. நம்ம வந்து பூமியில் வாழறதுக்கு அடிப்படையான பிளானட்டே சுக்கரன் தான். ஏன்னா சுக்கரன் வந்து காமத்துக்கு அவர் தான் அதிபதி. சுக்கரன் கெட்டு போச்சுன்னா ஃபண்டமெண்டலே ஷேக் ஆகிடும். புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான பிளானட். ஸோ அதனால் எந்த பிளானட் வேணால் கெடலாம், சுக்கரன் கெடக்கூடாது. ஸோ ஆஸ் யூஷுவல் சுக்கரன் பாருங்க, மூணாக பிரிச்சிருக்கேன், ஜென்ரல், மெடிக்கல் அண்ட் கரியர். சுக்கரன் எதெல்லாம் குறிக்கும்? பேஷன் அண்ட் டிசையர், புரியுதுங்களா? அதே மாதிரி பியூட்டி, லவ் அண்ட் ரொமான்ஸ். சுக்கரன் வலுவாக இருந்ததுன்னா நல்ல தேல் பி ரொமான்டிக், ரைட்? நிறைய லவ் ரிலேஷன்ஷிப்ஸில் தேல் பி என்கேஜ். இதுவே சுக்கரன் கெட்டு போச்சுருந்தா, கெட்டு போயிருந்தாருன்னா ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க, அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஆள் கல்யாணம் ஆகணும், எப்படி நம்ம வந்து ஒரு குரு பலம் வந்தால் கல்யாணம் ஆகும் சொல்லுவோம் இல்லையா? கலத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்றது சுக்கரனை தான். அப்போ நம்ம தசா புத்திகள் பார்க்கறப்பயே சொல்லிடலாம், எங்கேயாவது சுக்கர புத்தி கிராஸ் ஆக போகுதுன்னு சொல்லுங்களேன், அப்படி டெஃபரெண்டாக அந்த டைம்ல வந்து அவருக்கு வந்து ஒரு செக்ஷுவல் கம்ஃபர்ட்ஸ் கிடைக்கணும். அப்போதான் அப்போ அதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆகணும் இல்லையா? ஸோ அப்படி கூட டைம் பண்ணலாம் மேரேஜ். ஸோ சுக்கர புத்தி, சுக்கர அந்தரம் எங்கேயாவது வருதான் செக் பண்ணிட்டு அப்போ வந்து நீங்கள் டெஃபினட்டாக அந்த டைம் பீரியட்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஒரு மேரேஜோ கட்டாயம் கை கூடும் அந்த டைமில். அதே மாதிரி பெட் கம்ஃபர்ட்ஸ் அண்ட் செக்ஷுவல் ப்ளஷர்ஸுக்கு மிக முக்கியமானது வந்து சுக்கரன் தான். இட் ஆல்சோ டினோட்ஸ் வைஃப் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் கனெக்டட் தான். வெஹிக்கிள்ஸ் ரொம்ப முக்கியம். வெஹிக்கிள்ஸ்லையுமே எக்ஸ்பென்சிவ் வெஹிக்கிள்ஸை குறிக்கக்கூடியது சுக்கரன். இப்போ இதே ஒரு லாரி அழுக்கான வெஹிக்கிளாக இருந்தால் அது வந்து சனீஸ்வரன் குறிக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வெஹிக்கிள், ஒரு பிஎம்டபிள்யூ, ஒரு ஆடி, ஒரு மெர்சிடிஸ் பென்ஸு, இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் நீங்கள் ஓட்டணும்னா அதுக்கு வந்து சுக்கரோட தயவு டெஃபினட்டாக தேவை, புரியுதுங்களா? அதே மாதிரி லக்ஸரி கம்ஃபர்ட், பெரிய வீட்டில் இருக்கீங்க, ஒரு பங்களாவில் இருக்கீங்க, அதுக்கெலாம் மிக முக்கியமான காரணத்தை வந்து சுக்கரன் தான். சுக்கரன் நல்லா இருந்தால் தான் அந்த மாதிரி பாஷ் லக்ஸரி அண்ட் கம்ஃபர்டபுள் லைஃப் கிடைக்கும். அதே மாதிரி சிங்கிங், மியூசிக், ட்ராமா, டான்ஸ், சினிமா அப்படி சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாத்தையும் காரணத்தும் சுக்கரன் தான். சுக்கரன் கலை, சுக்கரன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கலைத்தொழிலில் ரொம்ப பிரமாதமாக வருவாங்க. நீங்கள் எந்த சினி ஹாரோஸ்கோப் எடுத்து பாருங்க, சினிமாவில் ஜெயிச்ச ஆட்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, இந்த சுக்கரன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் வந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையோட ஹாரோஸ்கோப் பார்த்தாலும் இது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம், சுக்கரன் நல்லா வலுவாக இருக்கும் சுக்கரன். ஸோ தட் ஷோஸ் தட் ஷி ஹஸ் ஷி ஹேட் அ டெரிஃபிக் கெரியர் இன் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஸோ சிங்கிங், மியூசிக், டான்ஸ், ட்ராமா, அது எல்லாத்துக்கும் சுக்கரன் தான் அதிபதி. மெடிக்கலில் பார்க்குறப்ப நம்ம பாடி பார்ட்ஸில் ஃபேஸை குறிக்கூட சுக்கரன். நல்லா சுக்கரன் வலுவாக இருந்தால் நல்லா பளபளன்னு இருக்கும், மூஞ்சி ஷைனிங்காக இருக்கும், புரியுதுங்களா? அதே மாதிரி பாடி, பாடி ஆல்சோ சுக்கரன் ஆல்சோ டினோட்ஸ் பாடி. மிக முக்கிய ஜெனிட்டல்ஸ், ஏன்னா இது வந்து நம்ம செக்ஷுவல் ப்ளஷர் சொல்கிறப்ப நம்ம பாடி பார்ட்ஸில் மிக முக்கியமான ஆர்கன்ஸ் வந்து நம்ம ஜெனிட்டல்ஸ் ஆர்கன்ஸு அண்ட் யூரின், செமன், இதெல்லாம் ரொம்ப சுக்கரனோட கட்டுப்பாட்டில் வரும். அப்போது என்ன பிரச்சனைனா, இப்போ ஏதாவது சிக்கலாகிடுச்சுன்னு சொல்லுங்களேன், இப்போ சுக்கரன் கெட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த செக்ஷுவல் கம்ஃபர்ட்ஸில் வர்றதுக்கு உண்டான தடைகள் நிறையா வரும், புரியுதுங்களா? அப்போது வந்து இம்போட்டன்சி அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அரேஸ் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் சுக்கரன் வந்து வலு இல்லாமல் இருக்கிறது தான் மிக முக்கிய காரணம். அதே மாதிரி த்ரோட்டு, கிளான்ஸு, இது எல்லாத்துக்கும் நம்ம சிங்கிங் சொல்கிறோம் இல்லையா, அது மிக முக்கியமானது வந்து த்ரோட்டு தானே. அப்போ த்ரோட்டை ஆள்ற கிரகமும் உங்களுக்கு சுக்கரன் தான். ஸோ சுக்கரன் ஹேஸ் டு பி ஸ்ட்ராங். இப்போ யாரும் நல்லா பாடுறாங்கன்னா சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்களுக்குலாம். சரி, இப்போ இதே நம்ம வந்து கெரியர் ஆப்ஷன்ஸை பார்க்குறப்ப சுக்கரன் இதெல்லாம் குறிக்கும். இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, காஸ்மெட்டிக்ஸு, பர்ஃப்யூம்ஸ், இதெல்லாம் சுக்கரன் தான். இப்போ ஏர் ஹோஸ்டஸ் அவங்கெல்லாம் சுக்கரனோட தயவு இல்லாமல் நடக்கவே ஆகாது. சினிமா, ட்ராமா, மியூசிக், டான்ஸ் எதுவுமே சொன்னது தான். ஜெம்ஸ், ஜுவல்லரி, கிறிஸ்டல், கிளாஸ், விலை உயர்ந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இல்லையா,
இதெல்லாம் நீங்கள் ஓன் பண்ணணுன்னா, அந்த அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஃபீல்டில் இருக்கணும்னா நீங்கள் சுக்கரோட தயவு டிஃப்ரெண்டாக தேவை. எக்ஸ்பென்சிவ் ரிசார்ட்ஸ் இருக்கு இல்லையா, பீச் ரிசார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ அதை நீங்கள் ஓன் பண்ணணும், அதில் நீங்கள் ஜாலியாக இருக்கணும்னா சுக்கரன் தேவை தேவை. கேசினோஸ், பார்ஸ், டிஸ்கோதேஸ். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லக்ஸரி, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கோ, ஜாலி ஜாலியான லைஃப், டைம் பாஸ், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் சுக்கரன் வந்துடுவார். அது வந்து நல்ல சந்தோஷமா கெட்ட அது விட்டுறாங்க, லெட்ஸ் நாட் கெட் இன் டு தேட் டிஸ்கஷன். சந்தோஷமா இருக்கணும் ரைட். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு சுக்கரன் தான் அதிபதி. அது மாதிரி எக்ஸ்பென்சிவ் மொபைல்ஸ், எக்ஸ்பென்சிவ் வெஹிக்கிள்ஸ், எனி திங் விச் இஸ் லக்ஸூரியஸ், விச் இஸ் பாஷ், அதெல்லாம் சுக்கரன் அதிபதி. ஃபோட்டோகிராஃபி, பெயிண்டிங்ஸ், பெயிண்டிங்ஸ் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலி, அதெல்லாம் சுக்கரனோட விஷயத்தில் வந்துடும். இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் ரசித்து ரசித்து அழகுபடுத்துவாங்க வீட்டை, சில பேர் பார்த்துருக்கீங்களா, ஆர்டிஸ்டிக்காக இருக்கும் வீடை, சாதாரண ஒரு வீடு இருக்கும், அதை தூக்கி அந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி பிரமாதமாக கொண்டு வந்துடுவாங்க வீட்டையே, ஆ இது நம்ம வீடா அந்த ரேஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு ரசனை இருக்கணும், அது வந்து சுக்கரனோட தயவு இல்லாமல் நடக்காது. அதுவே அனிமேஷன், கிராஃபிக்ஸ், வெப் டிசைனிங், இதெல்லாம் பேசிக் கிரியேட்டிவ் இல்லையா. அனிமேஷன் பாருங்கள், யோசிச்சு யோசிச்சு பண்ணணும், ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணுறீங்க, யூ ஹவ் டு திங்க் டூ மச் ஆன் தட் இல்லையா. ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ ரோபோ 2.0 பார்த்தோம், எவ்வளோ அனிமேஷன் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி இது பின்னாடி எவ்வளோ தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும், எவ்வளோ கிராஃபிக்ஸ் இருந்திருக்கும், எவ்வளோ திங்கிங் ப்ராசஸ் இருந்திருக்கும், அது எல்லாத்துக்குமே சுக்கரனோட இம்பார்ட்டன்ட் வலு தேவை. ஃப்ளவர் இண்டஸ்ட்ரி, கார்டன்ஸு, இது எல்லாத்துக்குமே ஸோ சுக்கரனோட தயவு தேவை. ஸோ இன் அ நட்ஷெல் வி கேன் சே தட் எனி திங் விச் இஸ் லக்ஸூரியஸ், கிவ்ஸ் கம்ஃபர்ட், அதெல்லாம் சுக்கரனோட ஆதிக்கத்தில் டெஃபினட்டாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம், நன்றி.